சொன்னார். அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். யார் சொந்து? அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். யார் சொந்து? இயேசப்பா இப்ப உங்க எல்லாரையும் பார்த்து சொல்றாரு, நீங்க என்ன பண்ணுமா, என்ன பண்ணுமாங்க? சோர்ந்து போகாமல், சோர்ந்து போகாமல் எப்பொழுது ஜெபம் பண்ண வேண்டும், எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். இயேசப்பா என்ன பண்ணாதான், உங்களை எல்லாரையும் பார்த்து சொன்னாரு, நீங்க என்ன பண்ணுங்க, எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாரு, நீங்க என்ன பண்ணுங்க, இந்த ஊருக்காக, இந்த தேசத்துக்காக, இந்த ஊருக்காக, உங்க மக்களுக்காக ஜெபம் பண்ணணும் சொன்னா, அதுதான் இயேசப்பா சொல்றாரு, நீங்க எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதற்காக ஒரு உண்மையை சொன்னார். அடுத்த வாசிங்க ஐயா. ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தால், இந்த புண்ணை கிராமத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தால், அவன் தேவனுக்கு பயப்படாதவனும். நல்லா கவனிங்க, அவர் பைபிள் என்று சொல்றாரு, நான் உங்களுக்கு புரியபடியாக இதை மாத்தி நான் சொல்றேன், ஓகேங்களா? ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான், இந்த புண்ண கிராமத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தான், அவன் தேவனுக்கு பயப்படாதவனும், அவன் தேவனுக்கு பயப்படாதவனும், மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான், மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான், அந்த பட்டணத்திலே, இந்த புண்ண கிராமத்திலே ஒரு விதவையும் இருந்தால், ஒரு விதவையும் இருந்தால், அவள் அவனிடத்தில் போய், அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கும் காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். பாத்தீங்க, இந்த கிராமத்துல இப்போ ஒரு ஆள் இருக்கிறான், அது யாருனாக்கா என்னைய வச்சுங்க, இந்த ஊர்ல நான் தான் இருக்கிறேன். நான் என்ன பண்றோம், இங்க இருக்கிற ஜனத்துக்கு யாருக்கும் மரியாதை மட்டும்தான் கொடுக்கப்படுகிறேன். ஒரு விதவியும் இருந்தால் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாது இருந்தது, வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாது இருந்தது. அந்த பட்டணத்திலே, அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தால், ஒரு விதவையும் இருந்தால், அவள் அவனிடத்தில் போய், அவள் அவனிடத்தில் போய், எனக்கும், எனக்கும் என் எதிராளிக்கும், என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில், இருக்கும் காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். செய்யும்படியாக விண்ணப்பம் பண்ணினாள். விண்ணப்பம் பண்ணினாள். அந்த மாதிரி ஆளுகிட்ட, யாருக்கும் மதிக்காதவங்கிட்ட, ஒண்ணுமே பண்ணாதவங்க ஆண்டவருக்கு பிறகு அந்த மாதிரி ஒரு ஆளுக்கு கொடுத்து, இந்த ஆயா வராங்க, நாயா வந்து சொல்றாங்க, இந்த எனக்கும் நீங்க தான் கொடுத்துருந்து வச்சுங்க, எனக்கு எனக்கும் டெய்லி ஒரே பிரச்சனை ஆகுது, எங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவோம், நியாயம் விசாரிங்கோ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, இவங்க வந்து எனக்குன்னு சொல்றாங்க. சொல்லும்போது நான் என்ன பண்ணாக்கா, நாங்கள் வந்து சொல்ல போதான், அது போமா அப்படின்னு சொல்லி என்ன பண்ண, அவரை அசிங்கம் பண்ணி, போமா நாளைக்கு பார்த்தோம், நாளைக்கு பார்த்தோம் சொல்லிட்டு, இவங்க இப்படியே என்ன பண்றேன், இவங்க தெத்திய விட்டு இந்த மாதிரி சும்மா அவனுக்கு மனதில்லாது இருந்தது, அவனுக்கு மனதில்லாமல் இருந்தது. பின்பு அவன், பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும், நான் தேவனுக்கு பயப்படாமலும், மனுஷரை மதியாமல் இருந்தும், மனுஷரை மதியாமல் இருந்தும், இந்த விதவை, என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியால், என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியால், இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு, என்னை அடிக்கடி வந்து அலட்டாதபடிக்கு, இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். அல்லேலூயா. பாருங்க, நான் ஆண்டவருக்கு நான் வைப்பில்ல, இவங்களுக்கு யாருக்கும் வைப்பில்ல அப்படின்னு என்கிட்ட இந்த பாத்தியம்மா வந்து எனக்கு என்னுடைய எதிராளிக்கும் நியாயம் விசாரணை சொல்லி என்ன பண்ணாங்க, என்கிட்ட வந்து கேட்டுக்கிறாங்க சொல்லி நான் தூங்கும் போது நான் நினைக்கிறேன். உங்களே ஒரு பாவிலே பாவியாகிறோம், நம்ம கிட்ட இருக்கப்பட்ட ஒரு ஆயா வந்து என்ன பண்ணுவோம், எங்களுக்கு என் பகுதி விடுங்க, நியாயம் விசாரிங்க, டெய்லியும் வந்துருக்கோம், என்கிட்ட சொல்லி கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லாக அப்படியே சிந்திச்சுன்னு அத்தவசத்தை வாசிங்க. இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால், இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால், இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு, இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு, இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொன்னான். நம்ம யாருமே படையா இந்த அப்பாத்தியமானதான் சொல்லுவாங்க, சரி எப்படியாவது இவங்களை நம்ம என்ன பண்ணோம், போய் நியாயத்தை தீர்க்கணும் அப்படின்னு சொன்னா போனா நைட்டு ஃபுல்லாக நினைச்சு என்ன பண்ணா காலையில் நினைச்சுக்கலாம்,
பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவளுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? உங்களுக்கு நியாயம் விசாரிக்க மாட்டாரா? விசாரிக்க மாட்டோம். அநீதி உள்ள பாவம் யாருக்கும் மதிக்காதவன், தேவனுக்கு பயப்படாதவன், ஜனங்களுக்கு மட்டுமரியாதை கொடுக்காதவன், அவனே என்ன பண்ணானாக்கா, இவங்க சொல்ற விண்ணப்பத்தை கேட்டு என்ன பண்ணானாக்கா, இவங்களுக்கு நம்ம நியாயம் விசாரிக்கணும்ட்டு அப்பேற்பட்டவன் இறங்கி வரும்போது, இரவும் பகலும் இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லைன்னு வசனம் சொல்லுது. அவர் நம்மளை பார்க்காம விட்டுவாரா? உங்க பிரச்சனை தீக்காம விடுவாரா? எல்லாத்தையும் தீப்பாரு. ஜோரா கை தட்டுங்க. தீக்க வல்லவரா இருக்கிறார் ஓகேங்களா? அதான் என்ன பண்ணா, நைட்டு தூங்கும் போது நல்லா ஜோம் பண்ணுங்க. யேசப்பா எங்க பிரச்சனை இருக்கு. எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் உங்க குடும்பத்துல நிறைய பிரச்சனைங்க இருக்கும். யேசப்பா உங்க குடும்பத்துல இருக்கோம். வா இங்க பாருங்க, இங்க என்ன பாருங்க, என்ன பாருங்க, ஒவ்வொரு நாளும் நீங்க மற்றவங்களுக்காக நீங்க ஜோம் பண்ணும்போது உங்களுடைய சிறையிருப்பை தேவன் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. என் கண்ணில் முழுங்க ஜோம் பண்ணுவோம். சோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே சோத்திரம் அப்பா. அப்பா நாங்கள் சொன்ன இந்த வசனத்தின்படி அப்பா சோத்திரம் ஆண்டவரே, ஒரு பொறுக்கியாகவும் உள்ள மாதிரியாகவும் ஆண்டவரே முடிசிரிக்காக இருந்த அவனே அப்பா நியாயம் தீர்க்க விசாரிக்கிறான். ஆண்டவரே ஆண்டவரே உடைய வறுமை நாளில் ஆண்டவரே கடைசி நாளில் நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதியாக நீ இருக்கிறீர்கள். அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா நியாயம் தீர்த்து எங்களை ஆசீர்வதிக்க நீ வல்லவரா இருக்கிறீர்கள். ஆசீர்வதித்து உங்களுடைய பரலோகத்தில் உங்களோட கூட எங்களை வைக்க நீ ஆண்டவரே எங்களுக்காக இருக்கிறீர். அப்பா ஆண்டவரே எங்களை காத்து ஒப்பு கொடுக்கிற ஆண்டவர இயேசு கிறிஸ்து நாமத்தில் தெரிவிக்கிறேன். வெற்றி உள்ள நல்லதாக ஆகும். ஆமென். சென்று சொல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல பிரமாதி. அல்லேலூயா. அல்லேலூயா. அத்திரமலை ஆசீர்வதிப்பார்.